ஏழை குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பிரம்மாண்ட கேக் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பிரம்மாண்ட கேக் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சுவையை மேலும் கூட்டும் என எதிர்பார்க்கலாம். கோவை கிருஷ்ணா கலையறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை சார்பில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஃப்ரூட் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது. இதனை அக்கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த கிறிஸ்துமஸ் கேக் புதிய பழங்கள் மற்றும் வாசனையுடைய உலர் மதுபானங்கள், திராட்சை ரசங்கள் என பல்வேறு பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த கேக்களை கிறிஸ்துமஸ் தினத்தன்று பயன்படுத்த இருப்பதாக அக்கல்லூரியின் முதல்வர் சுந்தரராமன் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாத ஏழை குழந்தைகளுக்கு அவங்களோட கேக்கு துணிமணிகள் எல்லாம் புத்தாடைகள் எல்லாம் கொடுத்து அவங்களோட செலிப்ரேட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னேற்பாடாக நம்ம இந்த பழங்களையெல்லாம் ஊற வைக்கிறோம். இதில் வந்து திராட்சை, முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் செரி, ஆரஞ்சு பீல், ஜிஞ்சர் பீல், இதெல்லாம் சேர்த்து ஒரு 350 கிலோ நம்ம ஊற வச்சு இதை கேக் பண்ணி ஏழை குழந்தைகளோட நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா்.